முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் ஆண்டுதோறும் ஊடகவியலாளர்களாக நாங்கள் செய்தி அறிக்கிறதுக்காகவும் அதேபோல் நமது தார்மீக கடமையான அஞ்சலி நிகழ்விலையும் பங்கெடுக்கிறது வளமை. இந்த வருஷமும் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் காலை 6 மணிக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் வச்சு தடுக்கப்பட்டு விசாரணை என்ற பேரில் பதிவு என்ற பேரில் அனுமதி பெறவணும் என்ற பேரில் ஒருபுறம் இராணுவம் மற்றொரு காவல்துறையினர் மிக அலைக்கழிக்கப்பட்டு நினைவேந்தல் முடிவிட்ட பின்னர் தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் நாங்கள் எங்களை வரலாற்று கடமையாக அந்த அஞ்சலியை செலுத்தணும் என்றதுக்காக அனைத்து உதவியாளர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையில் வந்து சட்டம் ஒழுங்கை பேணப்படுவதாக அரசு சொல்லிக் கொள்கிறது. காவல்துறைக்குத்தான் காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கை பேணுவதாகவும் சொல்லப்படுகின்ற போதும் காவல்துறை என்பது இப்பொழுது வரும் ஒரு டம்மியாக அதாவது பேரளவில் மட்டும்தான் இந்த காவல்துறை இருக்கிறது. இராணுவம் தான் முழுமையான தீர்மானத்தை எடுக்கிற சக்தியாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் வருவதற்கு உதவியாளர்கள் அதுவும் இலங்கை அரசினது உத்தியோகபூர்வ ஊடக அரச ஊடக திணைக்களத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை சமர்ப்பித்த கூட அந்த உதவியாளர்களை உள்ளே செல்வது தொடர்பான தீர்மானத்தை படை அதிகாரி தான் எடுக்கின்றார். இறுதியாக கிளிநொச்சி டிஐஜியிடம் கதைக்கும் போதும் கூட படை அதிகாரி கூறுகின்றார் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீங்களாம் பதில் சொல்ல வேண்டும் என சொல்லித்தான் இங்கால் விவரங்களை அனுமதித்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான இங்கு நடைபெற்ற நினைவேந்தல் இன அழிப்பு தொடர்பான அறிக்கையிடர்கள் என்பவை வெளியே செல்லக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிக துல்லியமாக செயல்படுகிறது. அதற்கு தனது இராணுவ காவல்துறை முப்படை அதிகாரங்களை முழுமையாக முறை பயன்படுத்தியிருக்கிறது. உதவியாளர்களை தடுப்பதன் ஊடாக இவ்வாறான தகவல்கள் வெளியே செல்லாமல் தடுக்கலாம் என அரசு நம்பியிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தோற்றுப்போம் என்றால் தமிழர் சாயத்தில் தேசியம் சார்ந்து செயல்படுகின்ற உதவியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நிச்சயமாக இது அறிக்கையிடப்படும். உலகெங்கும் எமது இன அழிப்புக்கான நீதி கோரிய குரல் ஓங்கி ஒலிக்கும் என இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.